வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை சிவ சிவகார்த்திகேயன் அடுத்த சூப்பர் ஸ்டாரா இவர் தான் அடுத்த இளைய தளபதி இவர் தான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லி இருக்க சமயத்தில் சிவகார்த்திகேயன் தாக்கப்பட்டார் எங்கே தாக்கப்பட்டார் எதற்காக தாக்கப்பட்டார் யாரால் தாக்கப்பட்டார் ஆமாங்க பழி வாங்கிய கமல் என்னையா சொல்கிற அப்படின்னு நீங்களே நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க இந்த சமயத்தில் அமரன்னு ஒரு படம் வருது இந்த படத்தோட சர்ச்சை மிகப்பெரிய அளவில் அமரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது கமல் தக்க சமயத்தில் மனுஷனை காசும் சம்பாரிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் பிரச்சனையிலையும் மாட்டி விட்டாப்புல அப்படின்னு தான் தோணுது கமல் விஸ்வரூபம் படத்தில் சந்திக்காத பிரச்சனையாக நாட்டை விட்டே ஓடுறேன்னு சொன்ன கமல் அந்த படத்தில் தான் அப்போ அந்த படத்தில் என்ன பண்ணார் அதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்றது ரொம்ப பல பேருக்கு தெரியும் மணிவண்ணன் கூட பச்சி செஞ்சார் கமல் அந்த சமயத்தில் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்கனவே பிரச்சனையை போர்வையாக போட்டுக்கிட்டு திரியிற நம்ம சிவகார்த்திக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம் இது மட்டும் இல்லைங்க அடுத்த சிவகார்த்திகேயன் ச சர்ச்சையில் மாட்டிக்கிறார் அது எந்த சர்ச்சை யாருடன் சர்ச்சை அது ஒரு பிரச்சனை கடன் தொல்லை அயலான் படம் என்ன ஆச்சு தான் கலெக்ஷன் ஆச்சு ஏன் அந்த ப்ரொடியூசர் திடீர்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் அடுத்த படம் சிவகார்த்திகேயனுக்கு சம்பளம் உண்டா இல்லை அதுவும் கடனில் கழிக்க போகிறாங்களா பல விஷயங்கள் இந்த கணவலில் பார்க்க போகிறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கடன் அளிக்கப்பலாம் ஆம் நண்பர்களே அதாவது சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் தனுஷுக்கு ஈடாக நம்ம இதாகிடணும் தனுஷானால் இன்ட்ரடியூஸ் ஆனார் சிவகார்த்தி கிட்டத்தட்ட என்ன பிரச்சனை நடந்துச்சு அது வேற விஷயம் அதை அவங்களுக்குள்ளார வாய்க்கால் தகராரு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எப்பயுமே வந்து தனுஷை டார்கெட் பண்ணியே தன்னுடைய அடுத்த இதை மூவ் மூவ் பண்ண ஒரு கட்டத்தில் மேலே வந்துட்டார் வந்தது மட்டும் இல்லாமல் அதே வேகத்தில் கீழே போய் அகல பாதாளத்தில் கடங்காரணம் மட்டும் ஆகாமல் விங் மூலமாகவே மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருப்பவர் சிவகார்த்தி இன்றைக்கி ஐடிவிங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு அடுத்தது சிவகார்த்தி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த தளபதி அடுத்த இளைய தளபதி இப்படின்னா பல விஷயங்களை அவர்களுடைய இணையதள கைக்கூலிகள் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க இமானேஷோவை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்றில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டார் சிவகார்த்திக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்க வச்சுட்டார் நம்ம சிவகார்த்தி இப்படி பண்ணால் எவனுக்கு தான் கோபம் வராது நீங்களே சொல்லுங்கள் ம் அப்புறம் ரஜினியை வச்சு வருத்தம் செஞ்சாருங்க ஏயா உனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி ரஜினி இந்த வேலையெல்லாம் செய்வாரா ம் அவருக்கு இருக்கிற பிரச்சனையே வேறு பிரச்சனை சரிங்க இப்போ சம்பளத்துக்கு வரோம் சிவகார்த்திகன் சம்பளத்துக்கெல்லாம் நடிக்கலை கடனுக்காக நடிக்கிறார் கடனை அவர் எப்போ அடைக்கிறாரோ தான் அவருக்கு சம்பளன்றதே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கழுத்தில் துண்டா போட்டு மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி அப்புறம் என்னென்ன வட்டிலாம் இருக்கோ எல்லா வட்டி கடங்காரன்னு தொலைச்சி கட்டுறானுங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தனுஷ் வாங்கக்கூடிய சம்பளம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் வாங்க என்னையா சொல்ல வர சொல்லையா அயலானுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தேனுக்கு இது மிகப்பெரிய தோல்விதாங்க கடன் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளமே அவர் வாங்கலைன்னு சொன்னார் ரைட்டு ஓகே ஆனால் என்ன சொல்லி இப்பன்னா ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர் தனிமரமாக இருந்தேன் எனக்கு யாருமே சொப்பார்ட் கிடையாது அப்படின்லாம் இருந்துகிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிப்பார் ஏதாவது ஒரு படம் வருதுன்னா அதுக்கு ப்ரமோஷனுக்காகவே அழுவார் மனுஷன் அடுத்து என்ன சொல்லுவார் நெப்போட்டிசம் இது வந்து அவர் பேசலினாலும் இணையதள கைகூலிகள் இப்போ நம்ம பாலு இருக்காப்புல பார்த்தீங்களா அவர் ஆமாம் ஆமாம் அவர் வச்சு பேச விடுவாப்புல அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவருக்கு முட்டு கொடுக்குறதுக்குனே அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பொறிக்கி பையல்லாம் கிடையாது நீங்கள் என்னமோ கேடுகட்ட பொறிக்கி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் நல்லவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு ரைட்டு ஓகேங்க நான் கூட பார்த்தேனா அவர் நல்லவராகவே இருக்கட்டும் வல்லவராகவே இருக்கட்டும் ரொம்ப நல்லா பையன் மாதிரி பேசினீங்கயா நெருப்பு இல்லாமல் புகையுமா அதுதானே மேட்ரு அப்போ இவனுங்க நல்லவனுங்களா அப்படின்னு சிவகார்த்திங்க கேட்கலாம் இவனுங்க கட்டவனை பொறிக்கிங்க தான் ஆனால் நீ எப்படி எங்கள்கிட்ட காமிச்ச அப்படின் தான் வந்து இப்போ நெட்டிசன்கள் வருக்கிறாங்க இது எல்லாம் தான் காரணம் ஒன்லி கிட்ஸ் ஆடியன்ஸ் மட்டும்தான் சிவகார்த்திகனுக்கு அவருக்குன்னு இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸு போ கோயிந்தா இப்படி போனது தான் இப்போ ஐடி மூன் மூலமாகவே முன்னேறிய சிவகார்த்திகன் விஜய் சேதுபதி தேன்னு கற்றுக்கோணும்ப்பா நண்பர்கள் போட்டியாளர்கள் எதிரிகள் பல பேர் இருப்பானுங்க ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை பண்ணுமோ ஐடிவிங்கில் இவர் தான் அடுத்து சூப்பர் ஸ்டார் மாதிரி காமிச்சுப்பார் இதை படத்தில் நடிக்கிறதுலையும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு இதை தரப்பில் படம் நடிச்சாப்ல சூப்பராக இருந்துச்சு ப்ரின்ஸு பாருங்க மொக்கையிலே மொக்கை அதுக்கு அடுத்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ஐம்பது பெர்சன்டேஜ் இந்த பக்கம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி ஆனால் உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பொறுக்கி பாதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாக மார்க்கெட்டு ஜோராக இருந்தது அகல பாதாளத்துக்கு போய் இப்போ கடன் அடைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி சரி என்னையா அந்த கிசு கிசுன்னு பல பேர் கேட்கலாம் இதுதாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாரா நம்பாள் டேய் எத்தனை பேருடா ஒன்று ஒன்றா வெளில வருது யாரோ ஒருத்தவங்க சௌந்தரியமா பாடையன் பின்னணி பாடகி சரி இது அடுத்த லிஸ்ட்டா ரைட்டு ஓகே கருப்பு அங்கு சும்புக்காரன் அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு நகர வேண்டியது சிவகார்த்திகேயன் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க என்னன்னா ஒரு படத்தில் கேட்பார் அண்ணே நீங்கள் பத்தாவது ஃபெயிலு நான் எட்டாவது பாஸு பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படின்னு வப்பலல்ல அதே கதை தான் இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த பரதேசி பன்னாட பயில்களுக்கு பட்ஜெட்டு எவ்வளோ அயலாண் பட்ஜெட்டு ஐம்பது கோடி ஐம்பது கோடியா நீங்களே சொல்லுங்கப்பா ஐம்பது கோடி அயலாண் பட்ஜெட்டு நூறு கோடி அதுக்கப்புறம் எண்பது கோடியில் வந்து நின்னானுங்க அதாவது ஒரு படத்தோட கலெக்ஷனை வேணால் முன்னே பின்னா சொல்லலாம் பட்ஜெட்டை முன்னே பின்னா சொன்ன ஒரே படம்னா அது தான் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது கோடின்னு சொன்னாலும் சொல்லிருவானுங்க போல இருக்குது ஃபஸ்ட்டு நூற்றி இருபது கோடி நானுங்க அடுத்தது நூறு கோடி நானுங்க அடுத்தது எண்பது கோடி ஒரு படம் எடுக்கிறோன்னா ஒரு டபுள் மடங்காக ப்ராஃபிட் வருது இப்போ நம்ம அதெல்லாம் விடுங்க கேப்டன் மில்லர் வந்து ஐம்பது கோடியில் எடுக்கிறாங்க நூறு கோடி எடுக்குதுங்க அது பெருசாக ஆனால் படம் எண்பது கோடி வந்து சொல்கிறானுங்க இல்லை நூறு கோடி இப்போ எண்பது கோடின்றானுங்க அந்த எண்பது கோடியே எடுக்கலை படம் அப்படின்றக்க பட்சத்தில் எதுங்க பெருசு பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படின்னும் பொழுது நாங்கள் தான் வந்து கலெக்ஷனில் அதிகமாக வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அறுபது கோடி எடுத்துட்டோம் இப்போ தான் அயலாக ஐம்பது கோடி கிராஸ் பண்ணியிருக்குது அப்படின்றானுங்க என்ன சொல்கிறது போகிற போக்காக பார்த்தா நாங்கள் நூறு கோடி பட்ஜெட் எடுத்தோம் நீ நூறு கோடியில் ப்ராஃபிட் தான் தம்பி எடுத்துருக்க அப்படின்னு பேசினா கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது போல இருக்குது இந்த கிறுக்கு பயல்கிட்ட அதான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க ப்ரோ உங்களுக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேங்க அப்படியே பாருங்கள் மொத்த விஎஃப்எக்ஸ்க்கு அறுபத்தஞ்சு கோடின்னு சொன்னாங்க சரிப்பா படம் பிரம்மாண்டமாக இருக்கும்போதுக்கு ஆனால் அதுக்கு தகுந்த அப்படியே எடுத்தாங்க அது வந்து பாராட்டக்கூடியது டே ஒன் டு ஃபைவ் பார்த்தீங்கன்னா படம் வந்து முப்பத்தஞ்சு கோடின்னு சொன்னாங்க அப்படின்னும் பொழுது உடனேயே வந்து முப்பத்தஞ்சு கோடியா அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி எடுத்துருச்சுன்ட்டானுங்க ஓ ஐம்பது கோடி எடுத்துருச்சா டோட்டல் பட்ஜெட்டு நூறு கோடி ஐம்பது கோடிக்கு குதி குதி குவிச்சுட்டு இருந்தானுங்க அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குது ஆடியன்ஸ் இல்லை ஸ்க்ரீனை உடனே வந்து மிஷின் சேப்டர் ஒன்று கொடுத்துட்டு நம்மளுக்கு குறைச்சிட்டானுங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டின செலவு கூட கிடைக்கவே இல்லைன்னு பங்கம் பண்ணிட்டானுங்க இனிமேல் எவனாவது சிவகாரதி இந்த கார்த்திகு இந்த படம் எவனாவது தூக்கிட்டு வந்தீங்க சிவருப்பா கைத்தி அடிப்பேன் அப்படின்னு அந்த சைட்டில் அக்கடை தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேரலைட்ஸ் சொல்கிறானுங்க ஸோ ஐலாண்ட் கலெக்ஷன் அறுபத்தைந்து கோடி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டு நூறு கோடிப்பா இல்லை இப்போ எண்பது கோடினு சொல்லியிருக்காங்க ஆனால் பட்ஜெட்டு எண்பது கோடியாக இருந்தாலும் இப்போதிக்கி கலெக்ஷன் அறுபத்தஞ்சு கோடி ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி தான் வந்துட்டு இருக்குது இன்னும் வரும் காலகட்டத்தில் எப்படி பார்த்தாலும் சரி ஒரு எழுபத்தஞ்சை தாண்டுறதே கஷ்டம் போல இருக்குது ஆக மட்டும் பார்த்தா இப்படி அப்படின்னு கூட்டி கழிச்சா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி கையை கடிக்குது ஸோ இது வந்து சிவகார்த்தியனுக்கு இப்போ என்ன தான் ஏன் சொல்ல வர சிவகார்த்தியனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பல பேர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுங்க எல்லாம் கொடுத்த அலப்பறைகள் தான் அயலான் கொடுத்த அலப்பறைகள் இப்போ சமையல் வச்சே ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நம்மளால என்னமோ பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ளார பூந்து படத்தை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிட்டாப்ல அப்படின்றதான் ஒரு விஷயம் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துதுங்க குழந்தைங்களை மட்டுமா ஆடியன்ஸு குழந்தைங்கள் மட்டும் போதுமா மற்றவங்களும் வர வேணாம் அதனால தான் முத நாளே பங்கம் ஆயிடுச்சு போக போக பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆனாலும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை பட்ஜெட் அதிகம் இல்லை நூறு கோடிக்கிட்ட படம் எடுத்தது காசு எழுபது கோடி எண்பது கோடி கூட வரல கிட்டத்தட்ட இருபது முப்பது கோடிக்கிட்ட லாஸ் அதுதான் அயலான் கொடுத்த அளப்பறைகளுக்கு அளவே இல்லை ஆனால் ஏழு வருஷமாக அதை கிடப்பில் கிடந்தது ஏழ்ரை ஆகிடுச்சேன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்ட சிவகார்த்தி இப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க சிவகார்த்திகன் எங்கேயோ போயிருப்பார் ஏன்னா மனுஷன்தான் இப்போ இணையதளத்தில் பெருசாக இருக்கும் பொழுது சிவகார்த்திகன் லுக் இன் த மிர தட் இஸ் யுவர் காம்பட்டீஷன் இப்போ நீ என்ன சொல்ல வர நீ வந்து விஜயா காம்பட்டிஷனாகவும் நடிக்கலை அப்போ நீ தான் தளபதி நீ தான் சூப்பர் ஸ்டாரு உனக்கு இணை யாருமே கிடையாது டேய் இதெல்லாம் ஓவரில் எப்பா சாமே எப்போ நீனு நீ அந்த பக்கம் விஜய் வந்து எனக்கு போட்டி நானே ஜோசப் விஜய்க்கு போட்டி ஜோசப் விஜய் அவர் அங்கேயிருந்து அடிச்சாப்பில் விட்டுனா சூப்பர் ஸ்டார் ஒரு காலத்தில் சொன்னதை அவர் இப்போ விட்ட போட்டாப்புல இவர் கொஞ்சம் முன்னேறி போய் இணையதளத்தில் ஒரு கண்ணாடியை பார்த்து லுக் இந்த நாசமாக போகிறானோ கெட்டப்ப மாற்றி சிவகார்த்திகின் இணையதளத்தில் வைரலாகும் புகைப்படங்கள் என்ன ஏன் அப்படின்னா இன்னும் எத்தனை குடும்பத்தைத்தான் இந்த நாசமாக போகிற செய்ய போகிறானோ இந்த பொறுக்கி அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் புரியுதுங்களா அண்ணன் கெட்டப்பா மாற்றி இப்போ தான் பதினஞ்சு பதினாறு வயசு டேய் இதெல்லாம் நடிகைகள் செய்ய இப்போ இப்போதான் சிவகார்த்திகேயன் பார்க்குறதுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பயம் மாதிரியே இருக்காப்புல இதெல்லாம் ஓவராக தெரியல சிவகார்த்திகேன்னு இதில் பார்க்கறதுக்கு இந்த இதை பதினஞ்சு பதினாறு வயசு மாதிரி தெரியல இது வேற மாதிரி இருக்குது வேற 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 மாதிரி அப்போ புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தேவையா இந்த பில்டப்லாம் வேண்டவே வேண்டாம் அதுதான் மக்கள் மெயினாக உங்கள் ரசிகர்கள் சொல்கிறானுங்களோ இல்லையோ எதிரிகள் வந்து உங்களை எம்பெல்லாம் பங்கம் பண்ணுவானுங்களோ அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் நம்ம டயர் பாலு இருக்காப்ல பாருங்கள் எஸ்கேவை காப்பாற்றியா ரஜினி தலைவர் நூற்றி எழுபத்தொன்னில் நடிக்கும் ரஜினி எஸ்கேவுடன் கை கோர்க்கிறார் ரஜினி அப்படின்னு போட்டுருவானுங்க ரஜினி அழைக்கிறார் ரஜினி ஒரு ரோலை கொடுக்குறாருனா ரைட்டு ஓகே எஸ்கேவுடன் கை கோர்க்கும் ரஜினின்னு பேசினாலும் பேசுவார் அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாப்புல நம்ம டயர் பாலுக்கு வேறு லெவலுங்க மண்ட சே கொஞ்ச நஞ்சான் கிடையாதுங்க அவர் தான் அடுத்த தளபதினுவாரு விட்டா அடுத்த செக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரே வந்து நம்ம சிவகார்த்தி தான் என்ன டப்பு கொடுத்தாப்புலையே தெரியல ம் நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் செய்வாங்க அது விஜயாக இருக்கட்டும் சிவகார்த்தியாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் இது அஜித்தாக இருக்கட்டும் தனுஷாக இருக்கட்டும் எவன் எவனாவோ இருக்கட்டும் எல்லோரையும் வச்சு செய்யணும் நம்மளால் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபஸ்ட்டு அஜித்துக்கு சொம்பு தூக்குனாப்பில் அடுத்தது இப்போ தளபதிக்கு டோட்டலாக அடுத்தது நம்ம சிவகார்த்தி இல்லைன்னா டப்பு போகுது என்ன பண்ணுறது டயர் பாலுக்கு ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்தா போயிட்டு இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க எஸ்கேவை காப்பாற்றிய ரஜினியான டீ அப்படி எதுவுமே நாங்கள் பார்க்கலடா மீண்டும் பொறுக்கி ஆட்டம் வேற அளவில் ஓடுகிறது என்னப்பா நடக்குது எல்லாம் சோசியல் மீடியா கைக்கூலிகள் தான்ப்பா சரி இப்போ வருவோம் அயலான் படத்துக்கு அயலாண் படம் பெருசாலாம் கிடையாதுங்க இதுதாங்க டே ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி வந்தது ஆனால் எவ்வளோ இவங்க காமிச்சாங்கன்னா ஐம்பது கோடி டோட்டல் பட்ஜெட் நூறு கோடி ரெண்டாவது வாரத்திலேயே பல இடத்துல ஸ்க்ரீன்லேருந்து தூக்கிட்டாங்க மிஷன் சாப்டர் ஒன்று உள்ளே இறக்கிட்டாங்க கேரளாவில் போஸ்டர் ஓட்டின செலவு கூட கிடைக்கல அயர்லாண்ட் கலெக்ஷன் சுற்றி முற்றி பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சி எழுவது கோடி தான் இருக்கும் ஆனால் இவங்க சொன்னதோ விஎஃப்எக்ஸ்க்கே நாங்கள் அறுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணோம் டோட்டலாக ஒரு நூற்றி இருபது கோடி செலவு பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தா நூறு கோடி ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எண்பது கோடி ஆச்சு இது ஏன் கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கம்மியாக கம்மியாக தலைவர் பட்ஜெட்டை கம்மி பண்ணிட்டாப்புல புரியுதுங்களோ இதுதான் சிவகார்த்திகனோட டெக்னிக் ஒரு விஷயம் பட்ஜெட் ஐம்பது கோடி போட்ட நம்ம தனுஷ் படம் நூறு கோடி எடுத்துருச்சு அந்த ஒரே காரணத்தினால தன்னுடைய படமும் நூறு கோடி நூறு கோடின்னு தெரியிறாப்ல டேய் உன்னுடைய பட்ஜெட் எவ்வளவு கலெக்ஷன் எவ்வளவு அவன் பட்ஜெட் எவ்வளவு கலெக்ஷன் எவ்வளவு மிஷின் சாப்டர் ஒன் அருண் விஜய்க்கு தான் இப்போ போட்டியாளரா இருக்கக்கூடியதா சிவகார்த்திகேயன் இதுதான் என்னுடைய